Hello students, in this video, transition and inner transition elements, general trend in properties, variation of atomic size. Atomic size is the nucleus. In the nucleus, the cardinal orbital is the distance. Atomic size is the atomic radius. Atomic size பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி nuclear charge னா என்ன, effective nuclear charge னா என்ன, shielding effect னா என்ன, poor shielding effect னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ nuclear charge அப்படிங்கிறது இந்த nucleus இருக்கு இல்லையா, nucleusல வந்து protons எல்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய charge தான் வந்து nuclear charge. சோ இந்த nucleus உடைய charge தான் வந்து nuclear charge. Effective nuclear charge அப்படிங்கிறது என்னன்னு பாப்போம். இப்போ nucleus அப்படிங்கிறது பாசிட்டிவ் protons இருக்கு, பாசிட்டிவ் வெளியில இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, சோ இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் வந்து அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. இது கடுல வந்து நிறைய ஆர்பிட்டல்ஸ் இருக்கலாம், அந்த ஆர்பிட்டல்ஸ்லயே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நியூக்ளியஸ் வந்து கடைசி ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் மேல கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு அர்த்தம். அடுத்ததான் ஷீல்டிங் எஃபெக்ட். இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து கடைசி ஆர்பிட்டல் மேல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து காமிக்குது. ஆனா இதுக்கு நடுவுல இந்த நியூக்ளியஸுக்கும் கடைசி ஆர்பிட்டலுக்கும் நடுவுல நிறைய ஆர்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணுதான் போட்டிருக்கேன், பட் நிறைய ஆர்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிட்டல்ஸ்லயும் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் வந்து இந்த நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெகட்டிவ் கிட்ட வரும்போது இதுலயும் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, சோ நெகட்டிவும் நெகட்டிவும் ஆகும்போது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும், ஒன்னு ஒன்னு ரிப்பல் பண்ணும். சோ இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணாம இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து தடுக்குது இல்லையா, இந்த எஃபெக்டுக்கு பேர் தான் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அப்ரோச் பண்ண முடியாம ஒரு ஷீல்டு மாதிரி தடுக்கிறதுனால அது வந்து ஷீல்டிங் எஃபெக்ட். புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னன்னா, இப்போ ஆர்பிட்டல்ஸ்ல வந்து நிறைய சப்செல்ஸ் இருக்கு, எஸ் சப்செல், பி, டி, எஃப். இப்போ இதோடைய எஸ் ஆர்பிட்டலோட ஷேப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருந்தாலும் சரி அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இதே பி ஆர்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஷேப் வந்து டம்பல் ஷேப்ல இருக்கும். சோ அதுகிட்ட இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸும் வந்து இந்த ஷேப்ல தான் வந்து அத அந்த நியூக்ளியஸ் சுத்தி சுத்திட்டு இருக்கும். இதே டி ஆர்பிட்டல் பாத்தீங்க அப்படின்னா டபுள் டம்பல் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கிளவுட் லீஃப்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஷேப்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இருக்கும். எஃப் ஆர்பிட்டல் வந்து டிஸ்டர்டர் ஸ்ட்ரக்சர். இந்த ஷீல்டிங் எஃபெக்ட், இந்த தடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டலுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிறதுனால அது ஈஸியா ரிப்பல் பண்ணும். சோ எஸ் ஆர்பிட்டலுக்கு தான் வந்து அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும். அடுத்தபடியா இந்த ஷேப் இருக்கு இல்லையா, பி ஆர்பிட்டலோட டம்பிள் ஷேப்புக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா தான் வந்து டி ஆர்பிட்டல் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா தான் எஃப் ஆர்பிட்டல். இதுல பாத்தீங்கன்னா இந்த எஸ் பி கம்பேர் பண்ணும்போது டி ஆர்பிட்டலுக்கும் எஃப் ஆர்பிட்டலுக்கும் அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும். சோ பொதுவா டி ஆர்பிட்டல்ஸ் எஃப் ஆர்பிட்டலுக்கும் வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான் இருக்கு. சோ இந்த நாலோட டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா வந்து மத்த கான்செப்ட புரிஞ்சுக்க முடியும். பீரியாடிக் டேபிள ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் சைஸ் வந்து பீரியட் வைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது பீரியட் வைஸ். லெப்ட்ல இருந்து ரைட் போகும்போது அட்டாமிக் சைஸ் ஆர் அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு வந்து அதோடைய நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. அடுத்துதான் அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து சேம் சப்செல்ல வந்து ஆட் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேண்டியம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேண்டியத்துக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3D1 4S2. சோ நியூக்ளியஸ் இருக்கு, இது வந்து 3D1 ஆர்பிட்டல், இது வந்து 4S2. அதாவது இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதுல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. இதே அடுத்தது டைட்டானியம் பாத்தீங்க அப்படின்னா 3D2 4S2 இருக்கும்.
3D ஆர்பிட்டல்ல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் 4sல வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் சோ அடுத்து போகும்போது 3D3 3D4 3D5 அந்த மாதிரி இன்கிரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு டைமும் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்கிரீஸ் ஆகுது ஏனா ஸ்காண்டத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 21 இது 22 அப்போ ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு புரோட்டான் வந்து இன்கிரீஸ் ஆகுது அதே மாதிரி எலக்ட்ரான் இன்கிரீஸ் ஆகுது புரோட்டான் இன்கிரீஸ் ஆகுறதுனால இதோட நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து இன்கிரீஸ் ஆகுது இதை விட இதுக்கு நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து அதிகமாகுது இல்லையா சோ இந்த நியூக்ளியஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுட வந்து தன்னை நோக்கி இழுக்குது அடுத்து என்ன ஆகுது நியூக்ளியர் சார்ஜ் இன்னும் அதிகமாகுது அதே மாதிரி இங்க நெகட்டிவும் அதிகமாகிறதுனால இதை விட இது இன்னும் கிட்ட இழுத்துக்குமா இல்லையா சோ இந்த ஆக்சுவல் சைஸை விட இதோட ரேடியஸ் வந்து குறைஞ்சிடும் சோ இத விட கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் வந்து குறைஞ்சிருது இல்லையா அதுதான் வந்து சொல்றோம் பீரியட் வைஸ் பாக்கும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதுக்கு காரணம் ஒவ்வொரு எலமெண்டா போகும்போது நியூக்ளியர் சார்ஜ் இன்கிரீஸ் ஆகுது அதே நேரத்துல சேம் அதே சப்செல்ல வந்து 3D-லயே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகுறதுதான் காரணம் இதே குரூப் வைஸ் பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் தேர்ட் குரூப்ல வந்து ஸ்கேண்டியம் இருக்கும் ஃபோர்த் குரூப்ல வந்து இட்ரியம் இருக்கும் இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 39 இருக்கும் சோ இதோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 4D1 5S2 இருக்கும் சோ நியூக்ளியஸ் இருக்கு 1s 2s எல்லாம் போயிட்டு 3D க்கு அப்புறமா 3D 4s2 அப்புறமா தான் 4D1 அப்புறமா தான் 5s2 சோ இத கம்பேர் பண்ணும்போது இது பாத்தீங்க அப்படினா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு சோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து மேல இருந்து கீழ வரும்போது இன்கிரீஸ் ஆகுது பீரியட் வைஸ் போகும்போது டிக்ரீஸ் ஆகுது அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா பீரியட் வைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகணும் ஆனா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல அது மாதிரி இருக்கிறது கிடையாது சரி அப்படி என்னதான் வேரியேஷன் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3D சீரீஸ் எடுத்துப்போம் 3D சீரீஸ்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்கு ஸ்காண்டியம் டைட்டேனியம் வெனேடியம் குரோமியம் மேக்னீஸ் அயான் கோபால்ட் நிக்கல் காப்பர் ஜிங்க் 10 எலமெண்ட்ஸ் இருக்கு இதுல ஸ்காண்டியத்துல இருந்து வெனேடியம் வரையும் பாத்தீங்க அப்படினா நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஆனா வெனேடியத்துக்கு அப்புறத்துல இருந்து காப்பர் வரையும் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு ஏறக்குறைய வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு ஜிங்க் குறையும்போது இன்கிரீஸ் ஆகுது இந்த கிராஃப்ல பாருங்க அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் 3D எலமெண்ட்ஸ் இப்போ ஸ்காண்டியத்துல இருந்து வெனேடியம் வரையும் டிக்ரீஸ் ஆகுது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆனா வெனேடியத்துல இருந்து காப்பர் வரையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷனோட ஒரு கன்சிஸ்டன்சி சேம் வேல்யூ தான் இருக்கு காப்பர் வரையும் காப்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிங்க்கு வந்து இன்கிரீஸ் ஆகுது இதுக்கு என்ன ரீசன்னா இப்போ ஸ்காண்டியம் இருக்குன்னா 3D1 4S2 இதுல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு இங்க லாஸ்ட் ஆர்பிட்டல்ல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இங்க நியூக்ளியஸ் இருக்கு இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ண பாக்குது அப்படியே அட்ராக்ட் பண்ணும்போது இது வந்து 3D ஆர்பிட்டல் இல்லையா 3D ஆர்பிட்டல்னா எப்படி இருக்கும் ஷீல்டிங் எஃபெக்ட் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்றத அந்த அளவுக்கு ஷீல்டு பண்ண முடியாது சோ என்ன பண்ணது அந்த எலக்ட்ரான் கிளஸ்டர் வந்து தன்னை நோக்கி இழுத்துக்குது அப்போ ஒரிஜினல் சைஸை விட அந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது எது வரையும் வெனேடியம் வரையும் இப்போ டைட்டேனியம்னா 100 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அதே மாதிரி வெனேடியத்துக்கு இன்னொரு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கு இல்லையா அதாவது இந்த நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் வந்து நியூக்ளியர் சார்ஜ் சொல்லுவோம் சோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கிரேட்டர் தன் ஷீல்டிங் எஃபெக்ட் இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இது 3D1 3D2 3D4 3D5 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இதுவரை என்ன நடக்குது அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ஷீல்டிங் எஃபெக்ட்டும் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா இருக்கு இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும்
ஒன்னுக்கொன்னு ரிப்பல் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஜிங்க்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஜிங்க்ல வந்து 3D10 4S2 இருக்கும். சோ இந்த ஆர்பிட்டல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 எலக்ட்ரான் வந்துருது இல்லையா. 10 எலக்ட்ரான் வரும்போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கு இல்லையா, கிரேட்டர் தன் ஷீல்டிங் எஃபெக்ட். அதனாலதான் வந்து இந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சு கன்சிஸ்டன்சியா ஒரே மாதிரி இருந்து ஜிங்க் வரும்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது. சோ இது வந்து 3D சீரிஸ் பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி அடுத்த பீரியட் 4D சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரிதான் இருக்கும். குறையும், அப்புறம் கன்சிஸ்டன்சியா ஒரே மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து கடைசி இதுக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சோ அந்த ட்ரெண்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்கும், பட் வேல்யூ வந்து இதை விட இதுக்கு அதிகமா இருக்கும். இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து 2.22 சம்திங் வருது இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா 2.3 வருது. சோ இதை விட இதோட வேல்யூஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ 3D சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குறையுது, அப்புறம் கன்சிஸ்டன்சியா ஒரே மாதிரி இருக்கு, அடுத்ததான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யாருக்கு? 3D சீரிஸ்க்கு. இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 4D சீரிஸ். 4D சீரிஸும் வந்து அதே மாதிரிதான் இருக்கு, ஆனா இதோட கொஞ்சம் வேல்யூஸ் வந்து அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். சோ குறையுது, கன்சிஸ்டன்சியா ஒரே மாதிரி இருக்கு, அப்புறமா கடைசிக்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 4D சீரிஸ்க்கு. அடுத்தது வந்து 5D சீரிஸ். அதுவும் இதே மாதிரி முதல்ல குறைஞ்சிட்டு அப்புறமா வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கு, அதுக்கப்புறமா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா என்ன வேரியேஷன்னா, இப்போ 3D விட 4D வந்து அதிகமா இருக்கு, 4D விட 5D வந்து வேல்யூஸ் அதிகமா இருக்கணும் இல்லையா. ஆனா அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. இந்த 4D வேல்யூஸ் விட இந்த 5D வேல்யூஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து லாந்தனைடு கான்ட்ராக்ஷன். லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கறது நம்ம வந்து ஃபர்தரா படிப்போம். சோ இது கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் தான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரிதான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ல அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகுது.